ஹலோ எல்டி வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு சினிமன் அப்டேட்ல ஒவ்வொரு அப்டேட்டா பாக்குறது இருக்கோம். நம்ம கார்த்தி நடிப்புல வெளிவந்த படம் தான் சர்தார். இது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து ஹிட்டான படம். இதோட பார்ட் டூ இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பார்ட் டூக்கு ஒரு ப்ரோமோ பண்ணிருக்காங்களாம். இதோட டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.39 செகண்ட்ஸ்க்கு இந்த ப்ரோமோ இருக்கு. இது எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மெய்யழகன் 27ஆம் தேதி வரும்போது அதை தியேட்டர்லயே இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்றதாகவும் பிளான்ல இருக்காங்களாம். கார்த்தியோட கடைசி மூவியான ஜப்பான் சரியா ஓடல, இந்த படம் கன்ஃபார்ம் ஓடும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம தனுஷ் சார் வந்து அடுத்தடுத்து நடிக்கிறத விட டைரக்ஷனில் இறங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஏற்கனவே டைரக்ட் பண்ண ராயன் ஆகட்டும், இப்போ வர இருக்க நிலவுக்கு என் மேல் என்னடி கோபன்ற படமாக இருக்கட்டும், சரி இந்த படத்தோட அவர் நடிக்க போயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைரக்ஷன் பண்ணி தான் நடிப்பேன்னு மறுபடியும் DD4 ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதோட ஷூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் போய்கிட்டு இருக்கு. இதில் ஹீரோ அப்படின்னா அது எப்பயும் போல தனுஷ் தான். அடுத்து இதோட வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் தான் வில்லனாக நடிக்கிறாரு. அசோக் செல்வன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னும் இதில் சொல்லப்படுது. இதோட பட்ஜெட் என்னவாப்பா இருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா, 120 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் எடுக்கிறாங்க. என்ன கரெக்டாக அந்த மூணு கேரக்டர் மாதிரியே சொல்கிறியே ராயன் டூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே கதையை தூக்கி வைக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம தனுஷ்க்கு தான் தெரியும். சாமியை பத்தி பேசும்போது சாமியனை பத்தி பேசுறேன். மூணாவது அப்டேட்டா நம்ம மெய்யழகன் டைரக்டர் பிரேம்குமார் 96 Part 2 அதோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறாராம். ஏற்கனவே இந்த கதையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த கதையை விஜய் சேதுபதி ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்காரு, அவங்களுக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சி போனதாகவும் சொன்னாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி த்ரிஷா இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் இந்த கதை சொல்லி முடிச்சிட்டாருனா 96 Part 2 கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ 96 Part 2 எடுத்தா நீங்க பாப்பீங்களா ராமன் ஜான் மறுபடியும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த 96 வைப் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாலாவது அப்டேட்டாக நம்ம விடாமுயற்சி படத்தில் இருந்து தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி தீபாவளிக்கு வரும், இல்லை நவம்பர் மாதம் வரும், இல்லாட்டி கிறிஸ்மஸ்க்கு வரலாம், இந்த வருஷத்தோட எண்டில் வரலாம் அப்படின்னு 108 பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விடாமுயற்சி டீம் வந்து அடுத்த பொங்கலுக்கே நம்ம பிளான் பண்ணிடலாமே அப்படின்னு இப்போ சமீப காலமாக பொங்கலப்போ வரலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். விடாமுயற்சி பொங்கலுக்கு வந்தால் அப்போ குட் பேட் அக்லி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குட் பேட் அக்லி வந்து அடுத்த சம்மருக்கு வரும், இல்லாட்டி மே 1ஆம் தேதி வர்றதா பிளான் பண்ணுறாங்களாம். மே 1 வந்தா தல ரசிகருக்கெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் மாசமாவே அந்த மாசம் அமையும் அப்படின்றதுல எந்தவித குழப்பமுமே கிடையாது. அடுத்த அப்டேட்டாக நம்ம சுந்தர் சியும் வடிவேலும் மறுபடியும் இந்த காமெடி காம்போ இணைந்து இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸ். இந்த படத்தில் வடிவேலோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காரம். இந்த படம் எப்போ வரும், வடிவேலும் சுந்தர் சியும் இணைஞ்சு ஒரு படத்தில் இருக்காங்க அப்படின்னாலே அந்த படம் பெருசாக அப்படியே எமோஷ்னலாக போகவே போகாது, நல்ல காமெடி கன்வேவாக தான் இருக்கும். அதனால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேரண்டி மாதிரி இந்த படம் இருக்குது. இது எப்போ வரலாம் அப்படின்னா அடுத்த சம்மர் அப்போ பிளான் பண்றதாகவும் சொல்றாங்க. கடைசி அப்டேட்டா நம்ம தளபதி கடைசியா நடிக்க இருக்க படம் தான் தளபதி 69. ஏற்கனவே இந்த பட குழு வந்து இந்த படம் நாங்க தான் பண்றோம்னு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல ஹச்சி வினோத் தான் டைரக்ஷன் பண்றாரு. மியூசிக் வந்து அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. இந்த படம் 2025 தீபாவளி அப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல அவங்க கன்ஃபார்ம் பண்ணாத இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல சொன்ன மாதிரி மமிதா பைஜு இந்த படத்துல இருக்காங்க, ஆக்ட்ரஸ் சிம்ரன் இந்த படத்துல இருக்காங்க. இன்னும் அவங்க சொல்லல அனிமல் ஆகட்டும், இப்ப வர இருக்க கங்குவா படம் ஆகட்டும், வில்லத்தனத்துல சும்மா வெறித்தனமா காட்டுற ஆக்டர் பாபி டியோல் தான் வில்லனா நடிக்கிறதுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி டெய்லி சினிமா அப்டேட்ஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிக்கங்க.